வெல்கம் டு ஈரானந்த் கேமிங். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஏடிஎம் ராபரி இந்த மிஷின் தான் முடிக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா 1, 2, 3 இந்த மிஷின் தான் முடிக்க போகிறோம். வாங்க மங்களகரமாக மஞ்சள் ஆரம்பிச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஏடிஎம் போய் முடிக்க போகிறோம். ஃபஸ்ட் எடுத்தனே ஏடிஎம் போய் பிடிச்சிட்டு ஏடிஎம்க்குள்ள வந்தாச்சு, வெடி வச்சுட்டு இருக்கிறோம். வெடி இப்போ ஸ்பார்க் ஆனோன்னு நம்ம எடுத்துகிட்டு சட்டுப்பட்டு கிளம்பியிருந்தான். பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் காரில் தான் போகணும், இல்லைனா டம்பி காரில் போனால் பிடிச்சிருவானுங்க. அதனால் சூப்பர் காரில் போயிக்கலாம். பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இடித்து பிடிச்சி போகிறது தான் டக்கு டக்குன்னு. மறக்காமல் இந்த வீடியோலாம் பார்க்குறீங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் அந்த லைக்கும் பண்ணிடுங்க. மறக்காமல் உங்களுக்கு வேறு என்ன டாஸ்க் வேணும்னு கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இடத்துக்கு வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அப்படியே சட்டு புட்டுன்னு பார்க் பண்ணிடலாம். பார்க் பண்ணோடனே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு நண்பர்கள் தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாளுங்க போலீஸ் ஸ்டேஷனில். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கார் எடுத்து சுற்ற ஆரம்பிச்சிடலாம். இதுக்குள்ளே இந்த பாக்ஸ்குள்ளேயே சுற்றிக்கோங்க காய்ஸ். அப்புறம் வெளியே போயிட்டீங்கன்னா மிஷின் ஃபெயில் ஆகிடும்போது அதனால் இந்த பாக்ஸ்குள்ளேயே சுற்றிக்கோங்க. இந்த நம்ம இந்த ரெண்டு நண்பர்கள் தான் உதவி பண்ண போகிறாங்க. நான் அவனையும் விட்டு ஏற்றிட்டேன். ஓ மை காட், ஓகே அவனையும் சாவடிச்சாச்சு. இப்போ இங்கே ஒருத்தர் இருக்கான், சாவுங்களா மூணு போகிறோம். இட்லி சட்னியாக போயிட்டீங்க பாவம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பயந்த வெஹிக்கல் வந்து போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா போலீஸ் கேஸை வந்து குறைக்கணும் கைஸ். இப்படி தான் இப்போது ஏடிஎம் 1 வந்து இப்படி தான் முடிக்கணும் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா யாராவது இப்போ புதுசாக கிராண்ட் கிரிமினல் விளாடுவீங்களா, இந்த வீடியோ பார்த்து கற்றுக்கோங்க கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 3 ஏடிஎம்மே போவேன் போடுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரிக் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கிராண்ட் கிரிமினலில் பார்த்தீங்கன்னா ஏடிஎம் ராபரி மிஷின் எப்படி முடிக்கிறது. இப்போ ஃபஸ்ட்டு மிஷின் சக்ஸஸ் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு மிஷின் ராபரி 2 ஏடிஎம். பார்த்தீங்கன்னா நம்ம ஏடிஎம் 2க்குள்ளே போய்க்கலாம். பிடிச்சாச்சு. இதுலேயும் ஒன்றும் இல்லை காய்ஸ், அதே மாதிரி தான் முடிக்கணும். ஆனால் இது பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு இது வந்து வேறு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகும். ஏடிஎம் 2, ஏடிஎம் 3 மட்டும். இது பார்த்தீங்கன்னா இதையும் வெடி வச்சு கொளுத்தி டமுள் டமுள்னு வெடிக்க வேண்டியது தான். பார்த்தீங்கன்னா வெடித்தோடனே இப்போது ஏடிஎம் 2 ரெண்டு ஏடிஎம்மையும் நம்ம கொள்ளையடிச்சு போனோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று வெடிச்சிருச்சு, இன்னொன்று வேண்டிக்கிடும். இது வெடிச்சிருச்சு, வெடித்து திறந்துட்டுக்கு. இது வந்து எவனும் ஒட்டி எவன் வந்து ஒட்டி வைப்பான்னு தெரில. மறுபடியும் கொள்ளையடிக்கணும் நாளைக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 300 மீட்டரில் இருக்குது தாண்டி அந்த லொக்கேஷனு. இந்த லொக்கேஷனுக்கு நம்ம சூப்பர் காரில் வச்சு போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்தாச்சு காய்ஸ். ஓகே இந்த இடத்துக்கு வந்தாச்சு. இங்கே இந்த சூப்பர் காரில் பிரேக் போட்டாவே 1.5 கிலோமீட்டர் தள்ளி தான் போகும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் கை ட்ரிக்கு. இது மேலே ஏறிக்கோங்க கம்முனு. இது மேலே ஏறிக்கிட்டு இங்கே நடுவால் போய் உக்காந்துக்கிட்டீங்கன்னா போலீஸ் வந்து சுடுறதும் தெரியாது, அவனுக்கு எங்கே இருக்கான்னு தெரியாது. ஆனால் சில போலீஸ் இந்த பின்பக்கமாக வந்துட்டாங்கன்னா மட்டும்தான் இந்த போலீஸ் சுடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இங்கே மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட்ஸ் முடிகிற வரையும் வெயிட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு சூப்பர் சேட் பண்ணி விட்டுருக்காங்க உங்களுக்கு. அவங்களுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸு. அதனால் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பின் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வீடியோவில் போய் பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் போய் அந்த வீடியோ பின் பண்ணி வச்சுருக்கேன், அது போய் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னும் 15 செகண்ட்ஸ் இருக்குது கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா 15 செகண்ட்ஸ் இருக்குது இன்னும். ஹோல்ட் த போலீஸ் கம்பெனி, ஹோல்ட் த போலீஸ் ஏடிஎம் ராபரி டைம் லெஃப்ட். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மொத்தமாக இதில் 10 நிமிஷம் மட்டும் தராங்க இந்த ஏடிஎம் ராபரி மிஷின் முடிக்கிறதுக்குன்னு. அதனால் பார்த்தீங்கன்னா ஹோல்டு போலீஸ் பண்ணியாச்சு கைஸ். ஃபைன் த வெஹிக்கல். இப்போ பார்த்தீங்கன்னா வெஹிக்கல் எடுத்துகிட்டு டக்கு போய் போலீஸை வந்து முடிச்சுடணும். இன்னும்ப்பா இவன் ஒருத்தன் சும்மா சும்மா சுட்டே லைஃப் குறைச்சிடணும். நல்ல வேலை 500 லைஃப் இருக்குது, அதனால் பரவாயில்ல. பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே போயிக்கலாம். ஐயோ ஷேக் ஆஃப் பண்ணானீங்களே. ஓகே நம்ம பின்னாடி கொஞ்சம் பின்னாடி போயிட்டு கைஸ். அப்போ நம்மளை ஃபாலோ பண்ணுவோம்னா இப்போ உள்ளே போயிடலாம். இப்போ உள்ளே போனோம்னா நம்மளுக்கு வந்து போலீஸ் ஸ்டேஷன் வந்து குறைஞ்சிரும். ஆனால் இன்னொரு பீச் பக்கமாக போகணும் கைஸ். அந்த பீச் பக்கம் போனீங்கன்னா மொத்தமாக ஒரு நிமிஷம் மாட்டாகும். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ட்ராக்குள்ளே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 10 செகண்ட் ஆகும். அதனால் டக்குன்னு முடிச்சு கட்டிகிட்டு இருந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா முடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லொக்கேஷன் போகணும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லொக்கேஷன் போயிட்டு தான். இப்போ லொக்கேஷன் போனோன்னா மிஷின் சக்ஸஸ்ஸு. இந்த மிஷினும் முடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 3rd ஏடிஎம் தான் போகணும். ராபரி ஏடிஎம் 3 இந்த ஏடிஎம் தான் போகணும் காய்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா போயாச்சு. இப்போ டக்கு டக்குன்னு முடிச்சு கட்டிகிட்டு போகிறதான். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு வேட்டு வைக்கணும், அதுக்கு ஒரு வேட்டு வைக்கணும், மொத்தமாக 3 வேட்டு வைக்கணும். அந்த 3 வேட்டையும் வச்சு அதை டமுள் டமுள் வெடிக்கணும். இது பார்த்தீங்கன்னா வெடித்தோடனே நம்ம சட்டு புட்டுன்னு எடுத்துகிட்டு கிளம்பிடலாம்.
இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல் காய்ஸ். இப்போ நான் சொல்கிற ட்ரிக்கு இல்லைன்னா உங்களுக்கு வேறு ஏதோ ட்ரிக் தெரியுமா, நீங்கள் அதை வச்சு கூட விளாண்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம், எடுத்துக்கிட்டோம் காய்ஸ். இப்போ எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அந்த லொக்கேஷன் போனோம் டக்குன்னு, இந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பக்கத்தில் இருக்கும், டக்குன்னு போயிடலாம். அது மட்டும் இல்லாமல் வளைவு அந்தளவுக்கெல்லாம் இருக்காது. பார்த்தீங்கன்னா இந்த வழியாக டக்குன்னு போயிடுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வீலிங் இருக்கும், இது வழியாக போனீங்கன்னா டக்குன்னு கொஞ்சம் ஸ்பீடாக போக முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 10 சென்டிமீட்டர் மீட்ரு தான் வந்தாச்சு. இப்போ பிரேக்கும் போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அதே இடம் தான் காய்ஸ். ஆனால் அது இங்கே அது வந்து இங்கே முன்னாடிக்கும், இது வந்து இங்கே பின்னாடி இருக்கும் காய்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இது மேலே ஏறிட்டு இங்கே ஒரு மேலே ஏறிட்டு இப்போ வந்து கம்மனு போய் இங்கே உட்காந்துக்கலாம். போய் உட்காந்துக்கிட்டோம். இப்போ உட்காந்துட்டோம் காய்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா பின்னாடி அடிக்கிறானுங்க. அதே இங்கே மட்டும்தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இவனையும் சுட்டாச்சு. என்கிட்ட DTSR-A1 கன் இருக்குது, அதனால் டக்குன்னு போட்டேன். இந்த வீடியோ போட்டிங்கன்னா நான் போட்டிருக்கேன், அதனால் இந்த கன் வேணும்னா அந்த வீடியோ போய் பாருங்கள். மறக்காமல் அந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போட்டாச்சு. அப்புறம் கொஞ்சம் நேரம் இங்கே உட்காந்துருக்கணும். எவ்வளோ நிமிஷம்னா ஒரு 1.5 நிமிஷம், 1.25 நிமிஷம். இப்போ பார்த்தீங்கன்னா 1.25 நிமிஷத்து வரை இங்கே உட்காந்துட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா சார்ஜர் வேறு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, அதனால் டக்கு டக்குன்னு வீடியோ எடுக்கணும்னு பண்ணுறேன். அதனால தான் கொஞ்சம் ஸ்பீடாக பேசிக்கிறேன், என்னால் சார்ஜர் பேசலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் 1 நிமிஷம் இருக்குது காய்ஸ். இங்கே கம்மலாக உட்காந்துருந்தா போலீஸுக்கு ஒன்றும் தெரியாது, உங்களுக்கும் போலீஸு தெரியாது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹோல்டு தான் போலீஸ் முடிஞ்சோடனே நீங்கள் கார் எடுத்துகிட்டு ஒரு ரிவர்ஸ் எடுத்து கரெக்டாக அந்த ஸ்பேனர் இருக்கிற இடத்துக்கிட்ட போய்க்கலாம். ஸ்பேனர் இருக்கிற அந்த ட்ராப்பில் போனோன்னே உங்களுக்கு டக்குன்னு முடிஞ்சிடும் அந்த ஸ்டார்ஸு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 3 ATM-க்கு மட்டும் 4 ஸ்டார் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அங்கேருந்து சுடுறானுங்க, அங்கேருந்து சுடுறானுங்க காய்ஸ். நான் வந்து கம்மனு தான் உட்காந்துருக்கேன், ஏன்னா எனக்கு இது வரையும் லைஃப் குறையில. எனக்கு வேறு இப்போ லைஃப் குறைஞ்சிச்சு காய்ஸ், அதனால் சுடுறேன். சாப்பிடா இங்கடா, அங்கே போய் முடிஞ்சுக்கிட்டீங்க. அப்பயும் புல்லட் வருது, சாப்பிடா. இப்போ பார்த்தீங்கன்னா காய்ஸ் 15 நிமிஷம் காய்ஸ். இது பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு வேறு நம்ம தொலைவிட்டு வந்துட்டான். இப்போ பார்த்தீங்கன்னா 10 செகண்ட் இருக்கும்போது காய்ஸ் நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு போயிடுங்க. பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்துகிட்டு போயாச்சு, போகிறோம் டக்கு டக்கு டக்குன்னு. விட்டு ஏற்று சாவுடா யோகிய ராஸ்கல். இப்போ பார்த்தீங்கன்னா இவரு ஸ்டண்ட்டு போட்டு இப்போ கரெக்டாக அங்கே போயிடுங்க டக்குன்னு, ஏன்னா இப்போ தான் போலீஸ்லாம் இங்கே வந்துடுவானுங்க. அப்பாடி போயிடுற உள்ள அப்பாடி. அதுதான் காய்ஸ் இந்த வீடியோவை முடிஞ்சுது. அது மட்டும் இல்லாமல் இந்த மிஷினும் முடிஞ்சுது. இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து மிஷின் சக்ஸஸ் தான் காய்ஸ். மறக்காமல் இந்த வீடியோவெலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க, மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோலாம் மறக்காமல் யாருக்கும் உங்களுக்கு ஏடிஎம் மிஷின் தெரியாதுன்னா, ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஏடிஎம் மிஷின் தெரியாதுன்னா ஷேர் பண்ணிடுவேன். இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க காய்ஸ். பை பை.